ஹாட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டான மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5-6 வெந்தயம் ஃப்ளேவருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதில் ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கப்பே நம்ம முருங்கைக்காவை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். மாங்காவை கடைசியில் சேர்க்கலாம், ஏன்னா மாங்காய் டக்குன்னு குழஞ்சிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கரண்டி சேர்த்துருக்கேன். ஸ்பூன் கணக்குனா 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் வரும் சாம்பார் பொடி. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, அந்த புளி தண்ணியை நம்ம இப்போ இதில் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதான் இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, அவ்வளோதான். நம்மளோட மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு, இதை அமைச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான். நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.